ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர் அண்ட் ஹாப்பி சண்டே. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஈவினிங் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மேஷப் ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணார். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஐஃபோனில் ஷூட் பண்ண ஒரு மேஷப் ஃபார் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னே சொல்லலாம் அந்த வீடியோ. யாரும் செக் பண்ணலையோ போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஒரு வீடியோ. எஸ், டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம அஜித் சாரை தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்ன்றது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஆன்லைன் ஃபுல்லாகவே. இது ஏன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, 18ஆம் தேதி, எஸ் இட்ஸ் எலெக்ஷன்ஸ், எலெக்ஷன் நடந்தப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ், ஆல்மோஸ்ட் எல்லா செலிப்ரிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற போலிங் பூத்துக்கு போயிருக்காங்க. இப்போ என்னதான் செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் க்யூவில் நின்று தான் ஓட்டுன்றது போடணும். அப்படி தான் எல்லா செலிப்ரிட்டிஸ் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தளபதியாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்கள், ரஜினி சார், கமல் சார், எல்லா பெரிய செலிப்ரிட்டிஸும் பார்த்திங்கன்னா க்யூவில் காமனான பீப்புளாக நின்று தான் வெயிட் பண்ணிவிட்டு ஓட்டுன்றது போட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மக்களுக்கும் பிடிக்கும். அஜித் சார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஏரியா திருவான்மியூர் ஏரியாவில் போலிங் பூத்துக்கு போகும்போது சரியான க்ரௌடு. ஸோ அஜித் சார் ஃபேன்ஸு வேறு லெவல் க்ரௌடு. இவர் இந்த டைமுக்கு தான் வருவார் அப்படின்னு எப்படி அவங்களுக்கு தெரியுமோ தெரியல. போலீஸும் இருந்தாங்க, ப்ரெஸ்ஸு நிறைய பேர், அவங்களே சரியான க்ரௌடு, ஃபேன்ஸ் நிறைய பேர். கார்லேருந்து இறங்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷாலினி மேமும் இருந்திருக்காங்க. க்யூவில் அவங்களால் நிற்க முடியல, என்னன்னு தெரியல. க்யூவில் நிற்காமல் டைரெக்டாக உள்ளே போலிங் பூத்தில் போயிட்டு ஓட்டுன்றது போட்டு ரிட்டர்ன் வரும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்வெஷ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு மூணு லேடிஸு திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க, எதுக்கு க்யூவில் நிற்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஷாலினி மேமாக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், அஜித் சார் க்யூவில் நிற்காமல் உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டார், எதுக்கு க்யூவில் நிற்காமல் நீங்கள் பாட்டிக்கு முன்னாடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அஜித் சாரை தலையில் தட்டுற மாதிரி ஒரு வீடியோன்றது பார்த்தேன். அது தலையில் தட்டுறாங்களா இல்லை அந்த இடத்துல இருக்கிற க்ரௌடை கிளியர் பண்ணுறாங்களான்னு தான் புரியல. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் தலையில் மேபி தட்டு இருந்தால் ஐ ஃபீல் வெரி 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 பேட் ஃபார் தட். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா காமனான பீப்புளுக்கு புரியல. ஓகே ஃபைன், இட்ஸ் ஓட்டிங் டே, எல்லாரும் க்யூவில் நின்றுட்டு தான் ஓட்டுன்றது போடணும் காமனான பீப்புளாக. தளபதியும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹாஃப் அன் அவர் அது மேலே வெயிட் பண்ணி க்யூவில் வெயிட் பண்ணி போட்டார். பட் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தளபதிக்கு நடிக்கல. ஒரு ரொம்ப டீசெண்டாக எல்லாருமே இருந்தாங்க அந்த போலிங் பூத்தில். பட் இப்போது அஜித் சார் ஓட்டு போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்றது செலிப்ரிட்டிஸ்க்கு வேணும். ஓகே, செலிப்ரிட்டிஸும் ஒரு காமன் பீப்புள் தான். எலெக்ஷன் அப்படின்னு ஒரு இந்தியனோட ஒரு குடிமகனாக காமனாக க்யூவில் நின்றுட்டு தான் ஓட்டு போடணும், அதுதான் ரூல். ஸோ இவர் உள்ளே போகிறாரு க்யூவில் நிற்காம அப்படின்னா அந்த இடத்துல க்ரௌடு கண்ட்ரோல் ஆகலை. ஸோ இது நம்ம அஜித் சார் மேலே தப்பு சொல்ல முடியுமா இல்லை ஃபேன்ஸ் மேலே தப்பு சொல்ல முடியுமா? ஓகே ஃபைன், அஜித் சார் வராரு எல்லாமே கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகே. அட்லீஸ்ட் ஓட்டு போடுற அளவுக்கு அந்த போட்டுட்டு வெளியே வரும்போதாவது நீங்கள் செல்ஃபி அவர்கிட்ட பேசுறது அப்படிலாம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் உள்ளே இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு கேதர் ஆகிட்டு செல்ஃபிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணணும், போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க, பிகாஸ் அது ஓட்டிங் டே. ஸோ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அந்த ஒரு க்ரௌடில். ஸோ வேறு வழி இல்லாமல் தான் உள்ளே போய் ஓட்டு போட்டிருப்பார். அதுதான், என்ன தான் செலிப்ரிட்டிஸாக இருந்தாலும் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ்ன்றது அவங்களுக்கும் தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறப்போ ஓட்டிங் போடுற டே. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் தான் மேபி க்யூவில் நிற்காம அவர் உள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அஜித் சார். அதுக்கப்புறம் பப்ளிக்கும் க்வெஷ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பப்ளிக் மேலேயும் நம்மளால் தப்பு சொல்ல முடியாது, பிகாஸ் காலையிலேருந்து க்யூவில் நின்றுட்டு இருப்பாங்க. சடனாக ஒருத்தர் வந்துட்டு செலிப்ரிட்டியாக கூட இருக்கட்டும் டைரெக்டாக உள்ளே போனதுன்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தப்பான விஷயந்தான். பட் இதை வச்சு தலையை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில். ஒரு விஷயம் மட்டும்தான், இப்போ ஓகே ஒரு மேட்ரு மாட்டிக்கிச்சு, இதை வச்சு நம்ம எப்படி ட்ரோல் பண்ணலாமே யோசிக்கலாமே தவிர அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு யாருமே யோசிக்கலை. லேடிஸ் வேறு இருந்தாங்க, ஷாலினி மேம் இருந்தாங்க, அவ்வளோ க்ரௌடு, ஓட்டு போடணும், நம்ம க்யூவில் நின்னால் இன்னும் க்ரௌட் கேதர் ஆகும், ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் அங்கே க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் நம்ம அஜித் சார் உள்ளே போயிருப்பார். நான் தளபதி ஃபேன் தான், ஸோ அதனால் நான் இதை ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த இடத்துல நான் இருந்தால் ப்ராக்டிக்கலாக இதுதான் நானும் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஒரு இதுவாக எடுத்துக்காதீங்க, லைக் ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ அட்வைஸ் தான் பண்ணுறேன். ஸோ இதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இல்லை நான் ட்ரோல் தான் பண்ணுவேன் அப்படின்னா அவங்களால திருத்தவே முடியாது கைஸ். ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணுறேன். ஸோ யா, ஸோ தட்ஸ் அ வீடியோ. அண்டு தளபதி அதிபதி ரஃப் ப்ரோமோ யார் யார் பார்க்கலையோ செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோ சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று மறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.